இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone XS. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB 16,500. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது. கோல்டு கலர் ஐஃபோன் 11 ப்ரோ 256 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. இது எப்படி 99% இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து ஆப்பிள் கேர்லேயே டேரெக்டாக மாற்றிருக்காங்க. அதோட வெரிஃபிகேஷன் தான் இது. அதோட டேட்டோட வந்துடும். 2022 எண்டில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 128 GB வித்து பாக்ஸு கேபிள் 20 வாட்ச் அடாப்டர். இது வந்து நம்ம கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,500. ஃபோன் 13 ஃபார் லோயர் ப்ரைஸு. இது வந்து ஐஃபோன் 13 256 GB ப்ராடக்ட் ரெட்டு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸாக 45,000 கொடுக்குறோம். ஏன் 45,000 கொடுக்குறோன்னா, இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் ஒரே ஒரு ஹேரன் கிராக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸு 256 GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் 88%. ஹலோ சேம் ஃபேமிலி, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ணன் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸை பற்றி போட்டிருந்தோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஐஃபோன்ஸ். ஆமாம் ப்ரோ, ஆமாம். நம்ம கிட்ட ஐஃபோன்ஸ் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 8 தான். டாப்பு டாப்பு வந்து உங்களுக்கு 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓ, இது இப்போ நீங்கள் சொல்கிற ஃபோன்ஸ் வந்தால் எடுத்துக்கலாம். வந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, முக்கியமாக ப்ரோ உங்களோட இன்ட்ரோ ஒருத்தர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் யாருங்க இருக்கு சொல்லிடுங்க ப்ரோ. இது ரெட் மொபைல்ஸ் பிரசனா, என்னோட பேர் பிரசனா வெங்கடேஷ். ஆக்சுவலாக நான் வந்து லொக்கேட்டாக இருக்கிறது காந்திபுரம் 7th Street கிராஸ்கட் ரோட். உள்ளே வந்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி தாண்டி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் தரணி காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள், என் நம்பருக்கு கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, அந்த தரணி காம்ப்ளெக்ஸில் ரூம் நம்பர் 31 பிரதர் இருப்பார். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அட்ரஸ் அவரே சொல்லிடுவார். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவான ஃபோன்ஸ் கம்மி ரேட்டில் இங்கே கிடச்சிட்ருக்கு. ஓகே பிரதர், நம்ம இந்த ஃபோன்ஸை லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க டெலிவரி கொடுக்குறோன்ட்டு. இது நம்ம இந்த ஐஃபோன்ஸும் கொடுக்குறோம்ல? எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, இஎம்ஐஸ் அப்படின்னா என்ன இதெல்லாம் பண்ணுறோம் ப்ரோ? நம்ம இஎம்ஐனா கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போது ஐஃபோன்ஸு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறீங்க. இப்போ ஐஃபோன்ஸ்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு எல்லாத்துக்கும் மைண்டில் இருக்குது. அது இது வாங்குறது நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கினா என்னெல்லாம் கிடைக்கும்? ஐஃபோன்ஸ் வாங்கினா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கேபிள் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். இன்கேஸ் இல்லைன்னா நான் உங்களுக்கு உங்கள் ஃபேவராக என்ன அக்சசரிஸ் வேணுமோ அது பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, சூப்பர் பிரதர். ஓகே பிரதர், எனக்கு ஐஃபோனில் ஒரு பீஸ் அப்படி காட்ட முடியுமா? காட்டும். ஓகே, ஸ்கிப் பண்ணிடுங்க, உள்ளே போகலாம். நம்மள்ட்ட வந்து ஐஃபோனில் பேசிக் பட்ஜெட்டில் இன்னும் ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே, 7 Plus. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக். இது பேட்டரி ஹெல்த் 95% இருக்கும். இது நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 கொடுக்குறோம். இது 128 GB. இது நம்மள்கிட்ட ரெண்டு ஃபோன்ஸ் இருக்கு, ஒன்று வந்து 10,500, ஒன்று வந்து இதோட கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500, இதோட 1,000 rupees கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட வந்து ஐஃபோனில் இந்த 10K பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 காமிச்சிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 Plus. இது ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,500 வரும். இன்னொரு பீஸ் வந்து 1,000 rupees கம்மியாக 9,500 கொடுக்கும். நம்மள்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு. சூப்பர். ஓகே, அடுத்த ஃபோன் இப்போ கொஞ்சம் அப்படி ஐரண்ட் அடுத்தது போகலாமா? அப்படியே இன்னும் இருக்குங்களா? எக்ஸ்லேயே XS. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XS. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டுயல் சிம்மோட வந்துடும். அதாவது ஃபிசிக்கலாக ஒரு சிம் போட்டுக்கலாம், அது போக நீங்கள் இ சிம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடி டிஸ்பிளேவோட வந்துடும். இது XS. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB 16,500 கொடுக்குறோம். 16,500 கொடுக்குறோம். ஓகே, அதிலே வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 256 GB இருக்குது. அந்த 256 GB எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஹெல்த் 83 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும். அது வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 கொடுக்குறோம். XS 256 GB. ஓகே, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட்னு எதுவுமே இல்லை. எல்லாமே கோல்டு கலரு, இதே கண்டிஷன் தான் இருக்கும், பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து நம்ம கொடுக்குற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB 22,500, 64 GB 16,500 டு 18,500 வரும். கோல்டு கண்டிஷன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அடுத்த ஃபோன் ப்ரோ, என்ன ஃபோன் இது? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோ 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன், நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது. கோல்டு கலர் ஐஃபோன் 11 ப்ரோ 256 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. இது எப்படி 99% இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து ஆப்பிள் கேர்லேயே டேரெக்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 99% பேட்டரி ஹெல்த் இருக்குது. இது நீங்களும் போய் ஐபிளானட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டுனா இதுலேயே போட்டிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 99% இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐ பிளானட்லேயே நான் கஸ்டமர் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
அதோட வெரிஃபிகேஷன் தான் இது. அதோட டேட்டோட வந்துடும். 2022 எண்டில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனி வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது இந்த பேட்டரிக்கு. ஸோ இது வந்து பியூர் ஒரிஜினல் பேட்டரி தான். ஸோ இதை நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இருக்காமல் தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பர். இது நம்ம கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 நம்ம கொடுக்குறோம். பிராண்ட் நியூ கண்டிஷன் 11 Pro 256 GB. ஓகே சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 Plus பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 Plus. இது வந்து கோல்டு கலரு, 64 GB ஸ்டோரேஜ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கு. ஓகே. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 128 GB வித்து பாக்ஸு, கேபிள், 20 வாட்ச் அடாப்டர், இல்லை ஆப்பிள் இயர்ஃபோனோட நம்மள்ட்ட பிளாக் கலர் ஃபோன் இருக்குது. இது வந்து கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க, பவுச்சோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா 83 இருக்கும். ஓகே. இது எல்லாமே ஒரிஜினல் பேட்டரி தான். இதுவே உங்களுக்கு வந்து மோர் இனஃப் டு யூஸ். ஆக்சுவலாக வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 டே பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இது வந்து நம்ம கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 ஒன்லி ஃபோன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1,000 பே பண்ணிங்கன்னா, அதாவது 27,500 பே பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அடிஷனலாக 20 வாட்ஸ் அடாப்டரும் ஒரு ஆப்பிள் இயர்ஃபோனும் ஒரிஜினல் இயர்ஃபோனுமே கொடுத்துருவோம். இது எல்லாமே செட்டோட சேர்த்து 27,500 ஆப்பிள் 11 128 GB பேட்டரி ஹெல்த் 83 நம்ம வந்து 27,500 ஃபுல் கிட்டோட நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ஃபார் லோயர் ப்ரைஸு. இது வந்து ஐஃபோன் 13 256 GB ப்ராடக்ட் ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸாக 45,000 கொடுக்குறோம். ஏன் 45,000 கொடுக்குறோன்னா, இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் ஒரே ஒரு ஹேண்ட் கிராக் மட்டும் இருக்கும். ஒரு சின்ன கிராக் 45,000. ஆமாம். அதனால உங்களுக்கு வந்து 45,000 மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஒரு 10,000 கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கஸ்டமர் வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா வந்து 3,000 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இல்லை எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் இதுக்கே ஸ்கின் ஒட்டிக்கிறோம், இல்லாட்டி பேக்கேஜ் போட்டு எங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி மட்டும்தான் வேணும், எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்க கூடாதுன்னு லைக் பண்ணுறவங்களுக்கு இதே ஹேலின் கிராக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது வந்து பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 88% இருக்கும். ஐஃபோன் 13 256 GB ப்ராடக்ட்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து 45,000 நம்ம கொடுக்குறோம். ஓகே. இந்த ஒரே ஒரு சின்ன டிஃபெக்ட்னால இது வந்து டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுல வர இதுதான். இதனால் வந்து உங்களுக்கு எல்லா வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே கவர் ஆகும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. நம்ம ரெஃபர் பண்ணுறது இதே கண்டிஷனில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, மாற்றணும்னா நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். அதுக்கும் நம்மள்ட்ட வந்து ஆப்ஷன் இருக்குது. ஐஃபோனில் எக்ஸ் இருக்குங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ். இது வந்து பேட்டரி ஹெல்த் 100 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். அண்ட் இதில் வந்து இன்னொரு இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகாது, அதர்வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். 256 GB இது நல்லா இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 19 to 20,000 சேல் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி நாட் ஒர்க்கிங்கிறதுனால 15,000 நம்ம கொடுக்குறோம். கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஃபேஸ் ஐடி மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து ஐஃபோன் எக்ஸ் 256 GB பேட்டரி ஹெல்த் 100. ஏன் 100னா மாற்றிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். இது மாற்றி தான் நம்ம கொடுக்கவும் முடியும், மாற்றாமல் கொடுக்க முடியாது. ஐஃபோன்ஸ் பழைய மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு அதிகமாகும். ஸோ நாங்கள் சேல் பண்ணும்போது அந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்தால் பே அண்ட் யூஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். பேட்டரி கண்டிஷனில் நல்லா தான் இருக்கும். மாற்றிருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். கண்டிஷன் எதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து 2 days 3 days நீங்கள் சொல்லிடலாம், ரீஃபண்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். ஸோ எக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த மாடல் என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். என்ன மாடல் அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்டமர் யூஸ் பண்ணி கொடுத்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 84% இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் வந்து 18,500 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். உங்களுக்கு வந்து செக்கிங் வாரண்டியோட கொடுத்துருவோம். ஓகே. இது டெமோ யூனிட்டோ ரீஃபர்பிஷ்டோட கிடையாது, இது ஒரிஜினல் கஸ்டமரோட ஃபோன். சூப்பர் சூப்பர். நம்மகிட்ட ஸ்பெஷலா இருந்தா ஃபிசிக்கலா ஒரு சிம் போட்டுக்கலாம், அது போக நீங்க ஈஸி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எக்ஸ்ஆர் வந்து டுயல் ஐபோன்ல டுயல் சிம்ல ஸ்டார்ட் ஆகுறதா. ஓகே. எக்ஸ்ஆர் இது ஆக்சுவலா இது வந்து நம்ம செல் பண்றது 18,500. நம்ம வந்து பார்க்க போறது நெக்ஸ்ட், நம்ம பார்க்க போறது ஆப்பிள் ஐபேட் ஏர் செகண்ட் ஜென்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாடலோட வந்துடும். 9.7 inch டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கேஸோட கொடுத்துருவோம். கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேஸ் டெம்பர் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ 2000 பக்கத்தில் வருதுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ஸ்டோரேஜ்,
வித் 4G செல்லுலார் ஆப்ஷனோட வருது. 16GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை, ஐக்ளோட் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஐக்ளோட் ஸ்டோரேஜ் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீஃபால்ட்டாக இருக்கிறது 16GB ஸ்டோரேஜ். ஸோ பட் இது வந்து செல்லுலார் மாடல், ஆக்சுவலாக ஐபேட் ஆப்பிள் ஐபேட் ஏர் செகண்ட் ஜென்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜரோட கொடுத்துருவோம். இது வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 தான் கொடுக்குறோம். 11,000 ஆப்பிள் ஆப்பிள் ஏர் 2 செகண்ட் ஜென்ரேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்துடும். ஓகே, செல்லுலார் மாடல், ஜிபிஎஸ் சாரி வைஃபை பிளஸ் செல்லுலாரோட வந்து. ஓகே ப்ரோ, இப்போ ஐஃபோனில் எல்லாமே காமிச்சிங்க ப்ரோ. எனக்கு வந்து பேசிக்காக ஒரு செட் ஒன்று இருக்கும் ப்ரோ, அது நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள். பேசிக் மீன்ஸ் ஒரு எஸ்சி அந்த மாதிரி ஒரு இதில் ப்ரோ அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது ப்ரோ. பட் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் வந்து பேசிக்காக ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணணும், எனக்கு ஒரிஜினாலிட்டி ஐஃபோன்லாம் என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஜஸ்ட் நம்ம 5,000 கொடுக்குறோம். இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதுக்காக விட்டிங்கன்னா நம்ம கம்ச்சா 8 மேலே தான் இருக்குது. இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஐஃபோனில் 5,000 கொடுக்கலாம். ஐஃபோன் எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், 32GB பேட்டரி ஹெல்த், 100 ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. ஓகே, ஓவரால் கண்டிஷன் ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் அதனால தான் ப்ரைஸ் சீப்பாக கொடுத்துடலாம். ஓகே, 5,000 நம்ம கொடுத்து. சூப்பர், ஓகேப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், 256GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் 88% வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஒயிட் கலரில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மொபைல் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸு, நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கொடுக்குறோம். 70 நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. 256GB 13 ப்ரோ மேக்ஸு, எந்த டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி அக்சசரிஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐ வாட்ச் சீரியஸ் 7. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வந்து 5 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வாரண்டி முடிஞ்சுது, ஆனால் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ண இது வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 மந்த்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க சுச்சுவேஷனால் அவங்க இது யூஸ் பண்ண முடியலை. ஸோ வந்து அவங்க வந்து சும்மா தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பேட்டரி ஹெல்த்து 99% இருக்குது பிகாஸ் இது வந்து யூஸ் பண்ணாதனால. இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் 7, 41mm, ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலாரோட வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் 7, 41mm, ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலாரோட வந்துடும். க்ரௌனும் சரி பேக் சைடு சரி எந்த ஒரு சின்ன டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. பாக்ஸு வித் பில், இது வந்து ஆக்சுவலாக யூஎஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸில் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸோடு வந்துடும். இன்வாய்ஸ் நான் வந்து வாங்குகிறவங்களுக்கு PDF-ஆக அமுச்சு விட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, அந்த கேபிள், வாட்சு, சார்ஜர் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஆல்மோஸ்ட் அந்த சீல் கட் பண்ண அந்த ஸ்டிக்கரோடு வந்துடும். இது வந்து வாங்குறவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டு தான். இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் அப்டேட்டோடு இருக்குது இந்த வாட்ச். நம்ம கஸ்டமருக்கு செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,000. ஓகே, இப்போ யூஎஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் நம்மள்கிட்ட வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வரும், நீங்கள் அது வேணாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு வேணாம் ப்ரோ, நம்மக்கிட்ட இருக்கும் அவருடனே வந்துருக்கோம். ஆனால் இந்த ரேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து 14 ப்ரோ மேக்ஸ் ரெகுலராக வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து வாண்டட் இருக்குதுன்னா நான் வந்து எங்கள் கைக்கு வர ப்ராடக்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அவைலபிலிட்டி எப்போ வருதோ அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐஃபோனில் அக்சசரிஸ் ஏர்பாடு அந்த மாதிரி வேணும்னா அதுவும் நாங்கள் ரெடியாக இருக்கும். சப்போஸ் அப்போ ஸ்டாக் இல்லைனாலும் உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் உங்களுக்கு கம்பல்சரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, நீங்கள் ஆண்ட்ராய்டும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஆப்பிளும் ஓகே, ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதே ரெஸ்பான்ஸ் என் சப்ஸ்கிரைபர் கொடுப்பீங்க நம்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, வருவாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுப்பிச்சு விடுவோம். ஓகே.